بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانكحوا ما طاب لكم من النساء. وقال عليه الصلاة والسلام: يا معشر الشباب، من استطاع منكم الباءة فليتزوج. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு நம்மளுடைய வாழ்க்கையில் விதவிதமான நிலைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வயது அல்லாஹ் தாலா நம் எல்லோருக்கும் வாழ்க்கை முழுவதும் தந்து கொண்டே இருப்பான். ஒரு வயது நம்மளுடைய வயதில் சின்ன குழந்தையாக இருக்கும் சமயத்தில் நம்மை கண்ட்ரோல் செய்வதற்காக சில விளையாட்டு பொருள்களை கொண்டாந்து பெற்றோர்கள் கொடுத்து இவருடைய சேட்டையை அடக்க வேண்டும் என்று ஒரு தோற்றம் உண்டாக்குவார்கள். அதே மாதிரி கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு புள்ள சேட்டை செய்கிறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாம் பொருள்களை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பொருள்களின் பக்கம் அவருடைய கவனமே செலுத்த மாட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய கவனம் என்னவாக இருக்கும்? எனக்கு விளையாடக்கூடிய பொருள்கள் தாங்க, கிரிக்கெட் விளையாடக்கூடிய பொருள்கள், விளையாட்டு சாமான்கள், ஃபுட்பால் விளையாடுற மாதிரி, ரிங் விளையாடுற மாதிரி, அந்த மாதிரி பொருட்கள். அதற்கு பிறகு சைக்கிளுடைய ஒரு ஆசை, அதற்கு பிறகு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு ஆசை. இந்த மாதிரி வாழ்க்கையில் தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்டேஜ் எப்படி நம்ம முன்னேறுறோமோ ஒரு ஒரு கவனமோ மாறும், சிந்தனையோ மாறும், ஆசையோ மாறும். அதற்கு பிறகு ஒரு வயதுக்கு பிறகு நாம் அவர்களுக்கு அதே மாதிரி சின்ன சாதாரண விஷயங்களை நாம் கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த விஷயத்தை அந்த பொருள்கள் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைய மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், வாழ்க்கையில் அவர் தனிமையை எந்த சமயத்தில் உணர்கிறாரோ அந்த தனிமையை உணர்ந்ததுக்கு பிறகு அவர் லைஃப் பார்ட்னர் தேவை என்று அவருடைய செயலின் மூலமாக, அவருடைய அசைவின் மூலமாக, பேச்சின் மூலமாக, அவருடைய ஒரு ஒரு சிந்தனையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா மஅஷர ஷபாப் என்று சொன்னார்கள். யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே. வாலிபர்களுக்காக ஒரு வயது உண்டு. வாலிபத்தன்மை 15 வயதுக்கு பிறகு ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு பிறகு திருமணமுடைய சிந்தனை இருக்கின்றது. அது வரக்கூடிய நிலை தனித்தனிய நிலையாக இருக்கின்றது. எனவே ஹதீஸ் என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லம், யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, மனிஸ்ததா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். எந்த சமயம் திருமணத்திற்காக தேவையுள்ள சம்பாத்தியம் உங்களிடம் வந்துவிட்டது என்று சொன்னால், நீங்கள் திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து வந்துவிட்டது, திறமை வந்துவிட்டது, நீ உங்ககிட்ட அந்த மாதிரி சலாஹியத் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபல்யத்த ஸவ்வஜ் என்று சொன்னார்கள். இப்போ மாஷா அல்லாஹ் யோசிக்கக்கூடிய விஷயம், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உருது பிரியாணி எல்லாம் இங்கே தமிழ்னு சொல்கிறாங்க, தமிழ் எல்லாத்துக்கும் புரியும்,
உருதும் பிரியும் எல்லாத்துக்கும். எக் தோ ஜனே முண்டிஹல்லாயித்தோ வாணியம்பாடி இங்கே வந்திருக்கிறவங்க, ஈரோடு சேலம் சரி இன்ஷால்லா முயற்சி பண்ணலாம். எந்த சமயம் நபிகள் நாயகம் சாஸ்திரம் இந்த விஷயம் சொன்னாங்களோ, திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. பெரியோர்களே சகோதரர்களே, நாம் சில விஷயங்கள் ஆணில் பார்க்க வேண்டும். அந்த ஆணில் என்ன பார்க்கணும், ஆணில் ஆணில் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது. அது வந்து அவன் திறமையாளியாக இருக்கின்றாரா, உழைப்பாளியாக இருக்கின்றாரா, சேமிக்கக்கூடியவராக இருக்கின்றாரா, அவர் தன்னுடைய பெண்மணியை அவருடைய மரியாதையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றாரா என்று இந்த விஷயங்களை பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார்கள். மனிஸ்ததா மின்கும் அல்பாத சுனாச்சே மர்தோ மே பை ஜோ லடக்கே கா இன்தெகாப் ஹோகா உஸ்கே லியே ஷரஈ ஏதபார் சே சே சீஸோ கா கியால் ரக்கா ஜாயேகா. ஔரதோ மே சே சீஸோ கா, லடக்கி மே சே சீஸே, தஃசீலாத் கே லியே குஞ்சாயிஷ் நஹீ ஹை, வக்த் கா தாமன் பஹுத் தங் ஹை. மே இஸ்லியே அர்ஸ் கர்னா சாஹ்தா ஹூ, ஜின் சீஸோ கோ மத்தே நஜர் ரக்கர் நிகாஹ் கர்னே கா ஹுக்ம் தியா கயா, ஹஜ்ரத் உலமா ஃபர்மாதே ஹை சப்ஸே பஹலே உன் சீஸோ கா கியால் கீஜியே. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாஹப் ரஹமத்துல்லாஹி அலைஹி யூ ஃபர்மாயா கர்த்தே தே, அரபி நிகாஹ் சே பஹலே ஹம் கிஸ் தரீக்கே சே ஜான்சே, கோயி லட்கா மெஹ்னத்தி ஹை யா நஹீ ஹை கைசே பதா சலேகா. கிசி கி பேங்க் பேலன்ஸ் கோ ரக்கர் அப் அந்தாஜா நஹீ லகா சக்தே, கிசி கி கமாயி கோ ரக்கர் அந்தாஜா நஹீ லகா சக்தே, கிசி கே ஆப் வாலித் கோ ரக்கர் அந்தாஜா நஹீ லகா சக்தே. உமூமன் 90% லோக் மியார் ஜோ தேக்தே ஹை உன்கே கான்தான் கா உன்கே வாலித் கோ ரக்கர். பை பாப் மால்தார் ஹை ஆப் கியா ஹை, பிதரம் சுல்தான் பூத் துராச்சே முராச்சே, பாப் தோ மாஷல்லா சுல்தான் ஹை, ஆப்கோ கியா மிலா முஜே கியா மிலா, ஆப் கோன் ஹை மை கோன் ஹூ, ஆப் கஹா ஹை மை கஹா ஹூ. தகப்பனி பார்த்து முடிவு செய்வது கிடையாது. ஒரு தகப்பனி பார்த்து இவர் மாஷல்லா ரொம்ப வசதியாக இருக்கின்றார் எனவே மகனும் வசதியாக இருப்பார் என்று அவசியம் கிடையாது. எனவே அவரில் பார்ப்பது உழைப்பாளியாக இருக்கின்றாரா, மெஹனத்தி ஹை யா நஹீ. ஹஜ்ரத் முஃப்தி சயீத் சாஹப் பால்கோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யூ ஃபர்மாய கர்தே தே, தீன் மர்த்தபா ஹுசூர் நே ஃபல்தமிஸ் காதமன் மின் ஹதீதின், ஃபல்தமிஸ் காதமன் மின் ஹதீதின், ஃபல்தமிஸ் காதமன் மின் ஹதீதின். வோ சஹாபி ஜோ ஆகர் ஹுசூர் கி கிதமத் மே, உரீது அன் அதஸவ்வஜ் யா ரசூல் அல்லாஹ், ஹுசூர் மே தோ நிகாஹ் கர்னா சாஹ்தா ஹூ. ஆப்னே ஃபர்மாயா ஜாயியே லோஹே கி அங்கூட்டி தலாஷ் கீஜியே. பஹலி மர்த்தபா கே தலாஷ் கியே ஆயே ஹுசூர் நஹீ மிலி, தோபாரா பேஜா சஹபாரா பேஜா. ஹஜ்ரத் உலமா கேதே தீன் சீசே இஸ்மே அசல் மக்சூத் ஹை, பஹலி சீஸ் மெஹ்னத்தி ஹை கே நஹீ யே ஆஸ்மானா சாஹ்தே தே, தூசரி சீஸ் இன்கே அந்தர் இஸ்தகாமத் ஹை கி நஹீ யே ஆஸ்மானா சாஹ்தே தே, தீசரி சீஸ் அரே பாய் மெஹ்னத் மே யே கஹீ தக் தோ நஹீ ஜாயேங்கே. ஆத்மி மெஹ்னத் கர்த்தா ஹை இப்தேதா மே ஔர் பாத் மே தக் ஜாதா ஹை. ஜெய்சே கி பஹுத் சாரோ கோ ஹம் தேக்தே ஹை ஷாதி ஹோகர் எக் தோ சால் தக் பஹுத் மெஹ்னத் கரே, தோ சால் மே தக் கயே, தீன் சால் மே தக் கயே, சார் சால் மே தக் கயே, ஔர் சுஸ்ரால் சே பல்னே கி ஆதத் பைதா ஹோ ஜாதி ஹை. தோ மை அர்ஸ் கர்னா சாஹ்தா ஹூ, யே தீன் மர்தபா பேஜ்னே கே பாத் ஆப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நே பூச்சா குர்ஆன் கா கோயி ஹிஸ்ஸா யாத் ஹை, உஸ்கோ புனியாத் பனா கர் ஆப்னே நிகாஹ் படா தியா. تو میں عرض کرنا چاہتا ہوں کہ ہمارے اندر یہ محنت یہ مادہ جس وقت نوجوانوں میں پیدا ہو جائے فوراً شادی کرا دینا چاہیے. علماء کہتے ہیں کہ جہاں پر نکاح آسان ہو وہاں پر گناہ مشکل ہو جاتا ہے, اور جہاں پر نکاح مشکل ہو جائے وہاں پر جہاں پر نکاح مشکل ہو جائے وہاں گناہ آسان ہو جاتا ہے. اس لیے ماشاءاللہ ہمارا یہ جو نکاح طے ہوا بالکل بیٹھے بیٹھے, میں 13 منٹ کا مذاکرہ کر رہا تھا اتنے میں فیصلہ ہو گیا. ذمہ داران خاندان بیٹھے اور بیٹھ کر یہ طے کیا کہ بس چند ہی دنوں میں ان کا نکاح ہو جانا چاہیے. کتنے دنوں میں ہو, بس 2 دن بعد فیصلہ مشورہ ہوا, بدھ کے دن یعنی جمعرات کے دن, اور فیصلہ ہوا پیر کو نکاح کر دینا چاہیے.
اور مستورات ماشاء اللہ جہاں پر دینی ماحول پر ایک مزاج بنا ہوا رہتا ہے مستورات کی چیمی گوئیاں بالکل مختصر ہو جاتی ہیں الا ماشاء اللہ, اس لیے کہ جہاں پر ذہن سازی ہو جاتی ہے وہاں ماننے کی صفت پیدا ہو جاتی ہے. تو فوراً خواتین بھی مان گئی اور جانبین سے ماشاء اللہ اس بات کا تصدیق جس وقت ہو گیا, تائید جس وقت ہو گئی, فوراً نکاح متعین ہوا اور یہاں پر دلہا آپ کے سامنے حاضر ہے. تو میں عرض کرنا چاہتا ہوں آئندہ بھی ہم سب جتنے یہاں حاضرین موجود ہیں نکاح کو آسان سے آسان بنائیں, جتنا آسان بنائیں گے اللہ تعالیٰ خوب اس میں برکتیں, رحمتیں, عافیتیں, عزتیں نصیب کریں گے اور اللہ کی طرف سے بہت ساری عنایتیں اس کے ساتھ وابستہ ہوں گی. اور اس کے ساتھ حضرت شیخ الحدیث زکریہ صاحب رحمۃ اللہ علیہ کا جو نسخہ ہے وہ میں ہمیشہ تمام نکاح کی مجلسوں میں بتایا کرتا ہوں, یہاں بھی بتا دیتا ہوں. وہ اس لیے بتانا چاہتا ہوں کہ یہ اس کا مذاکرہ تقریباً ختم ہو گیا. جس وقت میں یہ بیان کر رہا تھا حضرت مولانا مفتی شفیق خان صاحب رحمۃ اللہ علیہ سیلم کے موجود تھے, تو اس وقت میں چند علماء اکرام بھی اور اس میں ابوالکلام صاحب بھی تھے, جا کر پوچھا حضرت کیا اس بات کی تصدیق ہے؟ تو فرمایا میں نے حضرت شیخ سے کئی مرتبہ یہ بات سنی ہے. تو وہ بات کیا ہے؟ فرمایا جس وقت نکاح کا وقت آئے, میں نے قبول کیا کا وقت, نکاح خانی ہو گئی, ایجاب و قبول ہو گیا, عبداللہ میں نے قبول کیا کہنے والے ہیں, اس وقت یوں کہا کہ یہ نیت کرو یا اللہ جنت تک لے جانے کی ذمہ داری قبول کرتا ہوں. جنت تک کی ذمہ داری, ذمہ داری صرف دنیا کی نہیں, یہ پرانے دلہا بھی اس پر عمل کر سکتے ہیں, جنت تک کی ذمہ داری. اور پھر دوسری بات حضرت نے فرمائی, جس وقت آپ دونوں کی پہلی ملاقات ہو وضو کے ساتھ ہو, صرف سلام کرے, کوئی کلام نہ کرے, السلام علیکم ورحمۃ اللہ بولے اور کوئی بات چیت نہیں, بس سلام ہو گیا مسکراتے ہوئے چہرے کے ساتھ. اور سلام کیسے ہو؟ سلام تعلقات والا, محبت اور الفت والا, مودت اور رحمت والا سلام ہو. اس سلام سے ہی بیگم پہچان لینا چاہیے ماشاءاللہ ہمارے جو شوہر ہیں, دلہا ہیں, ہمارے جو شوہر ہیں, ہمارے جو شریک حیات ہیں, ان کے اندر کتنی مودت ہے. سلام سلام دھماکے دار سلام نہیں ہونا چاہیے. اگر ترچی نگاہوں سے نظر پڑ جائے چہرے پر, چہرہ حشاش و بشاش ہونا چاہیے. ایسا نہیں خوف زدہ ہو کر ہم حجرے میں داخل ہو رہے ہوں, خوف زدہ نہیں, حشاش و بشاش. اب حضرت نے فرمایا مسلح بچھاؤ, ایک سامنے اور ایک پیچھے, پیچھے کے مسلح میں جہاں پر مؤذن کھڑے ہو کر اقامت کہتے ہیں دلہن کو کھڑا کرو, اور آگے کے مسلح میں دلہا کھڑا ہو جائے, اور دو رکعت صلاۃ الحاجت کی نیت, دلہا یہ نیت کرے یا اللہ دو رکعت صلاۃ الحاجت میں پڑھ رہا ہوں, زندگی کے تمام خیر و خوبیاں جو کچھ اس دیواجی زندگی کے لیے تیرے نیک برگزیدہ بندوں نے مانگی ہیں وہ سب مجھے عطا فرما اور اس دیواجی زندگی کے حقوق ادا کرنے کی توفیق عطا فرما. یہ نیت کرے دلہا, اور دلہن کیا نیت کرے؟ یا اللہ زندگی بھر تابع اس امام کے رہ کر میں آخری دم تک رہوں اس کی توفیق عطا فرما. نیت کرو. اب ماشاءاللہ نماز ہوگی, جہرن نماز پڑھائیں گے. نماز پڑھانے کے بعد حضرت فرمایا کرتے تھے کہ بھئی دیکھو ہمارے یہاں قراءت خلف الامام نہیں ہے, اذا قرأ الامام فانصتوا, امام صاحب پڑھیں گے سب خاموشی سے سنو. فرمایا جب ہم کہیں گے تو ہماری بیگم سننے والی بنے گی. پھر مسلح اٹھاؤ, پیچھے بچھاؤ بیگم کے بازو, کہیے کہ میں دعا کرتا ہوں, آپ آمین کہیے تو آپ دعا کریں, آپ کی بیگم آمین کہے گی. اگر گنجائش ہو تو ان سے بھی کہہ دینا بھی آپ بھی دعا کریں یا دعا کر لیں, دونوں دعا کریں. فرمایا نماز فجر ہرگز قضا نہ کریں, اللہ نیک صالح اولاد عطا فرمائیں گے. دیگر نمازوں کی تو پابندی ہو جاتی ہے, فجر کا خصوصاً اہتمام, اور تہجد کا اگر اہتمام ہو جائے اللہ اولیاء اللہ انشاءاللہ نسلوں میں پیدا کریں گے.
அல்லாஹ் தஆலா கைவி பாத் பர் ஹம் சப்கு அமல் கர்னே கி தௌஃபீக் அதா ஃபர்மாயே. யே ஜெய்ஸே மைனே கஹா குர்ஆன் துல்ஹா பி இஸ் பர் அமல் கர் சக்தே ஹே. மாஷல்லாஹ் ஜஹான் ஜஹான் யே நுஸ்கா பதாயா கயா, ஜின் ஜின் கரோ மே அன்பனி தி அல்லாஹ் கா ஃபதல் ஹே, யே அமல் கர்னே கே பாத் சாத்தியோ நே ஆகர் பதாயா, அல்லாஹ் கா ஃபதல் ஹே, ஹமாரே அந்தர் அப் முஹப்பத் ஹே, இத்தேஃபாக் ஹே, தோடி தோடி சி தப்தீலி ஆ ரஹீ ஹே. மஹீனே மே எக் பார் பட் லியா கரே, யா மஹீனே மே எக் பார் பட் லியா கரே, ஜப் ஜப் மௌகா மிலே தப் தப் பட் லியா கரே, இஸ்மே கோய் ஹரஜ் நஹீ. யே நுஸ்கா ஹே, நுஸ்கே கா தஜ்ருபே சே தாலுக் ஹோதா ஹே. அல்லாஹ் தஆலா ஹமே அமல் கி தௌஃபீக் அதா ஃபர்மா. பே அபி இன்ஷால்லாஹ் ஹஜ்ரத் வாலா ஹுத்பா ஔர் ஃபிர் ஈஜாப் வ குபூல் ஃபர்மாயேங்கே. வக்கீல் கரீப் தஷ்ரீஃப் லாயே, கவாஹ் அவ்வல் கரீப் தஷ்ரீஃப் லாயே, பே கவாஹ் அவ்வல் கரீப் தஷ்ரீஃப் லாயே, கவாஹ் ஷானி பி கரீப் தஷ்ரீஃப் லாயே, முகமது ஹுசைன் சாப் கரீப் தஷ்ரீஃப் லாயே. முஃப்தி சாப் பி ஆகியே ஆகிய தஷ்ரீஃப் லாயே. துவா அச்சன் வச்சு ஊப்பர் பண்ண ஆனது.